அன்பு நண்பர்களே வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓபிளிராஜன். இந்த வீடியோவில் நான் ரெடி பண்ண ரெண்டு அனலாக் ஆம்பிளிஃபயர் காம்பிடிட்டியில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு மூணு நாலு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அனலாக் கண்ட்ரோல் போர்ட் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம்னு சொன்னேன். எல்லா சேனலுக்கும் பிசிபி போட்டு கண்ட்ரோல் டைப் சர்க்யூட் போட்டு ரெடி பண்ணியிருந்தோம். ஆறு கண்ட்ரோலுக்கு ஒரு பிசிபி, மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு ஒரு பிசிபி, அது இல்லாமல் சப்பு கண்ட்ரோலுக்கு ஒரு பிசிபி, எல்லாமே கனெக்டர் மூலமாக கனெக்ட் ஆகிற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ இப்போதைக்கு கனெக்டர் போட கிடையாது, ஒயர் மூலமாக சாதனை பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எஸ்டிகே பேஸ்ட் ஆம்பிளிஃபயர். பெங்களூர்லேருந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருந்தாரு, இன்றைக்கி கன்ஃபார்மாக அனுப்பணும். அதே மாதிரி இந்த ஆம்பிளிஃபயர் M4 டிரான்சிஸ்டர் பேஸ்ட் ஆம்பிளிஃபயர். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாரு. கஸ்டமர் பேனலில் நேம் போட்டு கேட்டிருந்தாரு, அவர் கேட்ட மாதிரி போட்டிருக்கோம். ஸோ ரெண்டு ஆம்பிளிஃபயருமே இன்றைக்கி அனுப்பணும். அது இல்லாமல் இந்த ரெண்டு ஆம்பிளிஃபயருமே பார்த்தீங்கன்னா அனலாக் கண்ட்ரோல் போர்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கண்ட்ரோல் போர்டு போகிறதுனால ஆம்பிளிஃபயரோட ரிசல்ட் இன்க்ரீஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் இன்க்ரீஸ் ஆகாது. ஆனால் நம்ம ஆம்பிளிஃபயரில் ஒயரிங் எடுத்துட்டோம்னா இந்த கண்ட்ரோல் லைன் அடிக்கிற டைம் தான் ரொம்ப அதிகமாகும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனலில் ஃபிட் பண்ணிட்டோம்னா சால்டிங் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உள்ளே போய் ஒவ்வொரு ஒயரையும் சால்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கும், அது இல்லாமல் சுவிட்சிலிருந்து மாஸ்டர் கண்ட்ரோல்லிருந்து மற்ற கண்ட்ரோல்னு தனித்தனியாக லிங்க் அடிப்போம். அந்த லிங்க் எல்லாமே ஒரே இடத்துல கொண்டு வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு கண்ட்ரோல் போர்டு ரெடி பண்ணியிருக்கேன். பிசிபியே FR4 பிசிபி தான் போட்டிருக்கேன், நல்ல குவாலிட்டியான பிசிபி தான் போட்டுருக்குது. இந்த கண்ட்ரோல் போர்டு போடுறதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல் சைடோட ஒயரிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாகவும் நீட்டாகவும் வரும். ஸோ ஒயரிங் நீட்டாக இருக்கணும், ஒயரிங் ஈஸியாக இருக்கணும், ஃபிட்டிங்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்காகவே அந்த கண்ட்ரோல் போர்டு போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் பவர் ஆம்பிளிஃபயர் போர்டு ஒன்று ரெடி பண்ணிக்கணும்னு சொன்னேன், அது வந்து திங்கள் செவ்வாய் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு போர்டாக ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஃப்ரைடே பக்காவும் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இது இல்லாமல் ஒரு மூணு பவர் ஆம்பிளிஃபயர் ஆர்டர் இருக்கு, மூணுமே 5.2 பவர் ஆம்பிளிஃபயர். ஒரு கஸ்டமர் சைட் இன்ஜி ஃபுல்லாமல் 4 டைனிட்டி ஊஃபர் கேட்டிருந்தார். இந்த ஊஃபர் பார்த்தீங்கன்னா டைனிட்டி பிராண்டில் 4 ஓம்ஸ் ஊஃபரு, 8 இன்ச் ஊஃபரு. இதில் பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ் to 100 வாட்ஸ் போட்டிருப்பாங்க. ஆடியோ ரிசல்ட் சூப்பராக இருக்கும். டூயல் சப் ஊஃபராக கேட்டிருந்தாரு. ஸோ 2 JBL கேட்டிருந்தாரு, ரெண்டுமே கஸ்டமர் கேட்ட மாதிரி வாங்கியாச்சு. JBL உள்ள எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், 8 இன்ச் ஊஃபரு, JBL ஊஃபரு. அது இல்லாமல் ஜிப்பு பிராண்டில் ட்யூட்ரு கேட்டிருந்தாரு. இது எல்லாமே கஸ்டமருக்கு அனுப்பணும். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவரே ஸ்பீக்கர் பாஸ் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அதுக்குனால ஸ்பீக்கர்லாம் வாங்கியாச்சு. ஆம்பிளிஃபயர் ஒர்க்கு நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகிடும். இது இல்லாமல் ஈரோட்டிலேருந்து ஒரு கஸ்டமரும் கன்னியாகுமரியிலிருந்து ஃபுல் டொராய்டல் பேஸ்டு 5.1 பவர் ஆம்பிளிஃபயர். ஆல்ரெடி அந்த கஸ்டமருக்கு டிஜிட்டல் பேஸ்டு டொராய்டல் ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணி கொடுத்தான். இப்போ அனலாக் 5.1 டொராய்டல் பேஸ்ட் ஆம்பிளிஃபயர் கேட்டிருந்தாரு. இந்த ஆம்பிளிஃபயர் ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்கள் கிட்ட ஒரு ஆம்பிளிஃபயர் வாங்கியிருந்த கஸ்டமரோட மச்சன் ஆகுது. ஸோ ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் எங்கிட்ட இதே சேம் மாடலு 5.1 நம்பர் வாங்கியிருந்தாரு. அதோட சவுண்ட் டெஸ்ட்டு ஆம்பிளிஃபயரோட டீட்டெயிலாக பார்த்துட்டு எனக்கு வந்து இதே மாதிரி இன்னொரு ஆம்பிளிஃபயர் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருந்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் அதே ஃபீட்டை கிட்ட வேணும்னாரு. இந்த கஸ்டமருக்காக கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக போனாலும் சரினு சொல்லிட்டு இந்த ஃபீட்டை கிட்ட வாங்கி போட்டிருக்கோம். பவர் ஆம்பிளிஃபயர் 3 ஆம்பிளிஃபயர் ஆர்டர் இருக்குன்னு சொன்னேன். ஒரு ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணுறதுக்கு 1 வாரம் ஆகும். ஸோ ஒவ்வொரு வாரமாக தான் ஒவ்வொரு ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணி அனுப்புவோம். எல்லா கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பேனல் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க டிசைன் அனுப்பியிருக்காங்க, அதே மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி பேனல் போடணும். அந்த பேனல் டிசைனிங் எப்படின்னு பண்ணுறேன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கேட் சாஃப்ட்வேரு, 3D கிராஃபிக் சாஃப்ட்வேரு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து பேனலோட டிசைன் செக் பண்ணலாம். இது வந்து நாம் வந்து டிசைன் தான் அனுப்புவோம், அவங்க தான் அந்த கட்டிங்களுக்கான டிசைன் தான் பண்ணுவாங்க, நாம் கட்டிங் அனுப்புறது கிடையாது. அந்த பேனல் எப்படி டிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிறது முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் தமிழ் மியூசிக் மிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், நிறைய வீடியோ நான் போடுவேன். அதே மாதிரி பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அழுத்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் ரெடி பண்ண இந்த ரெண்டு அனலாக் ஆம்பிளிஃபயர் ஃபுல் காம்பிளிட்டி பார்க்கலாம். ஒரு ஆம்பிளிஃபயர் எஸ்டிகே பேஸ்டு M200 ஆம்பிளிஃபயர், இன்னொரு ஆம்பிளிஃபயர் டிரான்சிஸ்டர் பேஸ்டு M400 ஆம்பிளிஃபயர். இந்த ரெண்டு ஆம்பிளிஃபயர் காமனாக இப்போ புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரோலுக்கும் போர்டு ரெடி பண்ணியாச்சு, அனலாக் கண்ட்ரோல் போர்டு எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்கேன். இதில் எஸ்டிகே ஆம்பிளிஃபயரோட பிளேஸ்மெண்ட்டு ஒயரிங்லாம் அருமையாக வந்திருக்கு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது M400 டிரான்சிஸ்டர் பேஸ்ட் ஆம்பிளிஃபயர். இந்த டிரான்சிஸ்டர் பேஸ்ட் ஆம்பிளிஃபயர் படுக்க வைக்கிற மாதிரி செஞ்சாலும் இது பார்க்கவும் அருமையாக இருக்கும். ஸோ ஆம்பிளிஃபயர் போர்டு எங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு, புதன் வியாழக்கிழமை வந்துடும். அது இல்லாமல் கண்ட்ரோலுக்குன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு போர்டு ஆட் பண்ணியிருக்கேன், பார்க்கவே அருமையாக இருக்கும். ஒயரிங்கெல்லாம் ஃப்ரண்ட் லுக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரண்ட் லுக்கு எடுத்துட்டிங்கன்னா எங்களோட கிளாசிக் டைப் பேனல் யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 கண்ட்ரோல் வரும், லெஃப்ட்டில் மாஸ்டர், ரைட்டில் சப்பு, ஃப்ரண்ட்டு சரவுண்டு சென்டர், சப்புக்கான ஃப்ரீக்வன்சி, ட்ரிபிள் பேஸு.
லைட்னு எடுத்துட்டுனா ப்ளூ ப்ளஸ் ஒயிட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஐப்ளூ யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். செவன்டி சைடு என்ன கலர் லைட் இருந்து பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் மூணு சுவிட்ச் இருக்கும், ரைட் சைடில் மூணு சுவிட்ச் இருக்கும். லெஃப்ட் சைடு இருக்கும் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா செலக்டர் சைப் சுவிட்ச், 5.1 ஆக்சர் யூஎஸ்பி, ஒன்று இடத்துல ஒன்று ரிலீஸ் ஆகும். ரைட் சைடில் மூணு ஒவ்வொன்று தனித்தனியாக ஒர்க் ஆகும். பவர் சுவிட்ச், லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச், பேஸ் பூஸ்டுக்கான சுவிட்ச். ஆம்பிளிஃபையர் இன்சைட்னு எடுத்துட்டுனா M4 இருக்கிற பேனல் எடுத்துனா அதிலே கொஞ்சம் அப்டேட் பண்ணி மேலே கொஞ்சம் போட்டிருப்போம். லெஃப்டில் மூணு சுவிட்ச் வரும், ரைட்டில் ரவுண்டாக வரக்கூடிய பவர் சுவிட்ச் வரும். கண்ட்ரோல் எடுத்தால் ஆல்மோஸ்ட் சேம் தான். மாஸ்டர், சப், ஃப்ரண்ட் சரவுண்ட் சென்டர், சப் கான்ஃபிகரேஷன், ட்ரிபிள் பேஸு, சேம் அதே மாதிரி சுவிட்ச் தான். 5.1 ஆக்ஸ் யூஎஸ்பி பேஸ் பூஸ்டர். இதில் பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்ச் மட்டும் இருக்காது. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சூளம் போட்டு நேம் போட்டு கேட்டார். ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரி சூளம் நேம் போட்டாச்சு. இதில் வியூ லைட் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா டால்பி டிடிஏ சப்போர்ட்டுக்காக டி கோட் ஆட் பண்ணி கேட்டாரு. இதில் ஆப்டிகல் கோஆர்சியல் ஏஆர்சி எல்லா ஆப்ஷனுமே வந்துருது. ஒரிஜினல் 5.1 சப்போர்ட் பண்ணும். முதல்ல எஸ்டிகி ஆம்பிளிஃபையரோட இன்சைடில் பார்க்கலாம். இது M200 ஆம்பிளிஃபையர், அதனால் பார்த்தீங்கன்னா 24V 10A ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு பவர் சோலில் பார்த்தீங்கன்னா எஸ்டிகே 6 சேனல் இருக்கும், இன்னொரு பவர் சோலில் சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கேன். எஸ்டிகே 6 சேனல் போர்டுக்கு 10,052 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். சப்வூஃபருக்கு 10,632 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா சேனலுக்கும் ஸ்பீக்கர் பொசிஷன் மேக்ஸின் கம்பெனியோட 8 சேனல் ஸ்பீக்கர் பொசிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். எஸ்டிகே போர்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 எஸ்டிகே ஐசி, நல்லா பவரான ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஐசி எஸ்டிகேல 4231 ஐசி, ஒரு சேனலுக்கு 100 வாட்ஸ் ஆரம்ப சார் ரீச் ஆகும். ஒரே ஒரு ஐசி 4191 ஐசி யூஸ் பண்ணியிருப்பேன். ஹீச்சிங்கெல்லாம் முடிஞ்சால் பெரிய ஹீச்சிங்காக போட்டு நல்லா நீட்டாக ஃபிட் பண்ணிட்டேன். சப்போ ஃபர்க்கு ஆம்பிளிஃபர் போர்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா குமார் அடியோட 4 ட்ரான்ஸ்டர் பேரல் 3 போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போ ஒரு 200 வாட்ஸ் ஆரம்ப எடுத்து கொடுக்கும். 2 பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அனலாக் ஆம்பிளிஃபர், அதனால் தமிழ் மியூசிக் மிஸ் லாஜிக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் போர்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்க்கணும். இதை பற்றி கொஞ்சம் நேரம் கழிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பேஸ் டபுள், சப்போ பிரி, சப்சானிக் ஃபில்டர் சர்க்யூட், பேஸ் போஸ்டர் சர்க்யூட், அதில் சரவுண்ட் சர்க்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துருது. அப்புறம் ஒரு கெய்னர் போர்டு ஆட் பண்ணியிருப்பேன். இது வந்து 5.1 இன்புட்டை கெயின் பண்ணுறதுக்காக கெய்னர் போர்டு. 2 ஃபேன் வந்து எப்பயுமே ரன்னிங்ல இருக்கும். ஒரு ஃபேன் ஆம்பிளிஃபர் பேக் சைடில், ஒரு ஃபேன் சப்வூஃபர் நேரம் வச்சிருக்கேன். அனலாக் கண்ட்ரோல் போர்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போர்டு பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரோலுமே பிசிபியில் போட்ட மாதிரி வந்துடும். இந்த போர்டில் ஒயரிங் பார்க்க அருமையாக வந்திருக்கு. நார்மலாக இந்த கண்ட்ரோலுக்கான ஒயர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இந்த இருக்க மாதிரி இருக்கும். அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலுக்கான போர்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த போர்டில் 8 கனெக்டர் வரும், இந்த போர்டில் 6 கனெக்டர் வரும், இந்த போர்டில் 1 கனெக்டர் வரும். ஸோ இத்தனை கனெக்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். அனலாக் கண்ட்ரோல் போர்டு இத்தனை கனெக்டர் வருது. கனெக்டர் போடாமல் சால்டிங் பண்ணி போடக்கூடம் பார்க்கவே அருமையாக இருக்குது. அது இல்லாமல் டைமும் ரொம்ப சேவ் ஆகுது. இப்போ கண்ட்ரோலுக்கான பிசிபி போர்டு போட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் எல்லாமே ஒரே இடத்துல வந்துடும். ஆனால் பார்த்தீங்கன்னா நார்மலாக கண்ட்ரோல் அடிக்கும்போது ஒவ்வொரு கண்ட்ரோல் இன்புட் தனித்தனியாக அடிப்போம். ஆனால் இதில் இன்புட் எல்லாமே ஒரே இடத்துல வந்துடும். அவுட்புட்னு எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட்டு சரவுண்டு சப்பு சென்டர் இது அவுட்புட் இந்த மாதிரி வந்துடும். 10 ஒயர் வரும், 10 ஒயருமே இந்த போர்டுக்கு கனெக்டர் மூலியமாக போயிடும். ஸோ ஒரே 10 ஒயர் போட்டு இந்த கண்ட்ரோல் லைன் எடுத்துக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசிபி ஃபுல்லாகவே கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா நாய்ஸும் வராது. பிசிபியோட ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க நீட்டாக அருமையாக இருக்கும். அதே மாதிரி பிசிபியோட மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா FR4 PCB தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த M400 ஆம்பிளிஃபையர் காம்பினேட்டர் யூஸ் பண்ணுறேன். இதில் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைப் சிசியில் 2.5 இன்ச் கோர் யூஸ் பண்ணியிருக்கேன். 24V வெயிட்டிங் பண்ணும்போது 15 ஆம்ஸ் எடுத்து கொடுக்கும். 2 பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருப்பேன். 1 பவர் சப்ளை சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் இருக்கும், இன்னொன்று 5 சேனலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். சப்வூஃபர் 10,063 வோல்ட்டும் 5 சேனலுக்கு 10,050 ரெண்டு கப்பாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 5 சேனலுக்கான ஆம்பிளிஃபர் போர்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா சக்தி கம்பெனியோட 5 சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு சேனலுக்கு 100 வாட்ஸ் ஆரம்ப எடுத்து கொடுக்கும். சப்வூஃபருக்குன்னு எடுத்தீங்கன்னா குமார் அடிச ஃபோர் ட்ரான்ஸ் பேரல் 3 போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சேனலுக்கு 250 வாட்ஸ் ஆரம்ப எடுத்து கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வைண்டிங் பண்ணி போட்டுருக்கோம். எல்லா சேனலுக்கும் ஸ்பீக்கர் போர்டுச்சேன், மேக்ஸிம் கம்பெனியோட ஸ்பீக்கர் போர்ஷன் போர்டு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே எங்கள் தமிழ் மியூசிக் சொல்லாஜி போர்டு போட்டிருக்கேன். இதையும் இதையும் பார்த்தா கண்ட்ரோல் செக்ஷனுக்கும் பிசிபி போர்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போடும்போது ஒயரிங்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது, பார்க்கவும் நீட்டாகவும் அருமையாகவும் இருக்குது. இந்த கண்ட்ரோல் போர்டு பார்த்தீங்கன்னா அந்தந்த கண்ட்ரோல் அப்படியே லைன் வர கிடையாது, உள்ளவே சர்க்கியூட் மாதிரி தான் ஒர்க் ஆகும். இதுக்குள்ளேயும் ஒரு சின்ன சர்க்கியூட் போர்டு தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கண்ட்ரோல் போர்டர் ஒர்க் ஆகும். இதில் டி கோடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபியூட்டர் கிட்டோட ஏஆர்சி டி கோடர், இதில் ஆப்டிக்கல் கோஆக்சியல் ஏஆர்சி இருக்கும். ஃபியூட்டர் கோட் அவுட் புட்டு கெய்னர் போர்டு வந்து கெய்னர் போர்டில் ஆம்பிளிஃபையர் வந்துடும். இப்போ இந்த ரெண்டு ஆம்பிளிஃபையரோட பேக் சைடில் பார்க்கலாம். இது வந்து M200 எஸ்டிகே ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 ஸ்பீக்கருக்கான அவுட்புட் வரும். ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட், சரவுண்ட் ரைட்டு, 2 சென்டர், 2 சப் வரும். சப்பு மட்டும் நீங்கள் ஒன்று தான் யூஸ் பண்ணணும். இந்த ஆம்பிளிஃபையர் M400 ஆம்பிளிஃபையருக்கான பேக் சைடு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீக்கருக்கான அவுட்புட் வரும். ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட், சரவுண்ட் ரைட்டு, சென்டரு, சப்பு. இந்த ஆம்பிளிஃபையர் இன்புட் நெட்னா ஒரு ஆக்ஸ் இன்புட்டு, ஒரு 5.1 இன்புட் வரும். அது இல்லாமல் யூஎஸ்பி இருக்குது. 5.1 இன்புட் கொடுக்குற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஃபியூட்டர் கிட் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபியூட்டர் கிட்டில் ஆப்டிக்கல் கோஆக்சியல் ஏஆர்சி இருக்குது. இதிலேயே ஒரு ஆக்ஸ் இன்புட் இருக்குது, அந்த ஆக்ஸ் இன்புட் சென்ட்ரலில் வேலை செய்யும். அனலாக் ஆக்ஸ் இன்புட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெண்டு ஆம்பிளிஃபையரோட காமன் டீடைல் அவ்வளோதான். இந்த கண்ட்ரோலுக்கான போர்டு போட்டு அதுக்கான ஒயரிங்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே நீட்டாக அழகாக வந்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டு ஆம்பிளிஃபையரோட சவுண்ட் டெஸ்ட் கேட்கலாம். சவுண்ட் டெஸ்ட்டுக்குள்ள போகலாம் வாங்க. 5.1 டெஸ்ட்டாக ரன் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட், சரவுண்ட் லெஃப்ட், பேக் சைடில் வருது.
சரவுண்ட் ரைட் சென்டர். ஸோ ஆறு சேனல் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஏஆர்சி மூலம் ரன் ஆகிட்டுருக்குது, சாரி காக்ஸில் மூலமாக ரன் ஆகிட்டுருக்குது. வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி
எங்கள் தமிழ் மியூசிக் மிக்ஸர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், நிறைய வீடியோ நான் போடுவேன். அதே மாதிரி பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அழுத்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.